வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டருக்கான ஜிஎஸ்எம் மொபைல் கண்ட்ரோல் பேஸ்டு த்ரீ ஃபேஸ் அண்ட் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபேஸ் டிஜிட்டல் டிஒஎல் ஸ்டார்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த ஸ்டார்ட்டருக்கும் இந்த ஸ்டார்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்எம் மொபைல் கண்ட்ரோலர் ஒரு அட்வான்ஸ்டு வருஷனை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் வயரிங் கனெக்ஷன்லாம் ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி அதனுடைய டிசைனை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அந்த கண்ட்ரோலர் ப்ளஸ் அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ண ஸ்டார்ட்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த ஸ்டார்ட்ரோட ஃப்ரண்ட் லுக்கு ஸோ ஸ்டார்ட்ரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ லெஃப்ட் சைடு பேனல் வயரிங் இது ரைட் சைடில் இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் காண்டாக்ட் எல்என்டி எம்யூ டூ காண்டக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் வயரிங் எல்லாம் பார்த்திங்கன்னா பவர் வயரிங்க்கு ஃபுல்லாகவே சிக்ஸ் ஸ்கொயர் எம் வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வயரிங்கோட லைஃப் ஹெவியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிக நாள் நமக்கு லைஃப் வரும் ஸோ அந்த பெனிஃபிட்டுக்காக சிக்ஸ் குயரமும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒன் ப்ளஸ் த்ரீ பேஸில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லோட் அதிகமாக இருக்கும்ல ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லாங் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஜிஎஸ்எம் கண்ட்ரோலாக இருக்காங்கன்னா ஆன்டனா சைடில் பேஸ் பண்ணியிருக்கோம் வேண்டுன்னா கழட்டிட்டு மாற்றிக்கலாம் ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலரை நார்மல் நம்ம டிஜிட்டல் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அதாவது சைக்கிளிக் டைமர் ட்ரை ரன் அண்ட் ஓவர்லோட் கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் மட்டும் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் வயரிங் எப்படி பண்ணுறோமோ அதே போல் ஒரு நார்மல் டிஒயல் ஸ்டார்டர்லேயோ அல்லது ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டர்லேயோ ஈஸியாக வயரிங் பண்ணிக்கலாம் அதாவது சிடி காயில் கனெக்ஷன் இல்லாமல் ஆறு வயரை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வயரிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த ஆறு வயரம் மட்டும் ஈஸியாக கனெக்ட் பண்ணி பண்ணிடலாம் ஏன்னா இந்த மாடலுக்கு முன்னாடி இருந்த எக்ஸிஸ்டிங் மாடலில் அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் ஹோல்டிங் பாயிண்ட்டுக்காக அடிஷ்னலாக ரெண்டு மூணு கனெக்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு டூ போல் கனெக்ட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த அப்கிரேடட் வெர்ஷனில் அவ்வளோ சிரமங்கள் இருக்காது ஈஸியாகவே நார்மல் ஸ்டார்டரில் அப்படியே கொடுத்துட்லாம் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபேஸில் வைரிங் பண்ணும்போதும் கொஞ்சம் பழைய மெத்தடோட இது பெட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதனுடைய டிசைனை வந்து இப்போது ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாடல் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே ஃபைபர் பாடி தான் ஸோ அதனால் எந்த லீக்கேஜோ அல்லது வேறைய இன்டர்னல் மெட்டல் பாடினால் வரக்கூடிய ஷார்ட் சர்க்கியூட்டோ அல்லது அரிமானம் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ இருக்காது ஈரம் அல்லது ஈரப்பதத்தினால ஸோ ஃபுல்லாக மெட்டல் பாடிங்கிறதுனா ஃபுல் சேஃப் தான் ஸோ நல்ல ஃபினிஷ்டு மெட்டீரியல் அதாவது குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் ரோட இன்சைட் வியூ பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது இது சர்ஜ் ப்ரொடக்டர் ஸோ இங்கே வந்து இன்னும் இன்புட் அண்ட் அவுட்புட்டை மென்ஷன் பண்ணல அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ஆர்ஒயி த்ரீ ஃபேஸ் சப்ளை இன்புட் ரைட் சைடில் இருக்கக்கூடியது ஆர்ஒயி த்ரீ ஃபேஸ் சப்ளை அவுட்புட் மோட்டரு கூடக்கூடியது ஸோ இது வந்து மெயின் காண்டாக்ட்டு இது வந்து ஆக்சிலரி கான்டாக்ட் அதாவது ஸ்டார்டிங் பாஸ்ட்ரை கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்காக கூடக்கூடிய ஆக்சிலரி கான்டாக்டு ஸோ இது வந்து கீர்த்திர்லே த்ரீ ஃபேஸ் அண்டு ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபேஸ் ஆப்ரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி மோட்டருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ சர்ஜ் ப்ராடக்டிற்காக அடிஷ்னல் ஃபியூஸ் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே செப்ரேட்டாக நம்ம பேஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு கஸ்டமரோட என்கொயரிக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதே போல் ஸ்டார்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் அதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருவேன் ஸோ வழக்கம் போல் பேமெண்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியலை ட்ரான்ஸ்போர்ட்லேயே அல்லது கொரியர்லையே அனுப்பிச்சு வச்சுருவோம் ஸோ நீங்கள் சைட்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி நான் சிம் கார்டு வாங்கிட்டேன் அதாவது ஒரு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணும்போதே நான் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட சிம் கார்டு வாங்கிட்டேன் ஸோ அதனால் சிம் கார்டு போட்டு இங்கேயே நாங்கள் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டோம் ஸோ சைட்டில் போய் சிரமப்படணும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு போய்ட்டு சப்ளை இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துட்டு அவர் கொடுத்த கண்ட்ரோல் நம்பர்லேருந்து ஆன் பண்ணாலே ஸோ அவருடைய மோட்டரை ஈஸியாக ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கண்ட்ரோலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் டைமர் ட்ரை ரன் அண்ட் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் அண்டர் ஓல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் மூலியமாகவும் ஆன் பண்ணிக்கலாம் மேனுவலாக நம்மள ஸ்டார்டர் பேனலில் இருக்கக்கூடிய ஆன் ஆஃப் புஷ் பட்டன்ஸ் மூலியமாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் அதனுடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிப்ளையாக உங்களுடைய அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதே போல் வாய்ஸ் கால்ல ஐவிஆர்எஸ் மூலிமா கால் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணும்போதும் ஆன் பண்ண ஒன்றை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரன் ஆகிட்டு இருக்க மோட்டர் ஆஃப் பண்ணுறதுக்காக கால் பண்ணிங்கன்னா இரண்டு எழுத்தி மோட்டர் ஆஃப் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிவிடும் ஸோ ஈஸியாக இருக்கும் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கு அது இல்லாமல் எஸ்எம்எஸ் கோட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் இந்த ஸ்டார்ட்டரை ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் எஸ்எம்எஸ் கோடு ரொம்ப கஸ்டமாக இருக்கும் எல்லாேருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்ப தெரியாது ஆனால் ஃபோன் பண்ணி சொன்னால் ஒன்று அழுத்து ரெண்டு அழுத்து அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஐவிஆர்எஸ் வாய்ஸ் கால் ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையே மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை மெசேஜ் அனுப்புறது சிரமமாக இருக்குன்னு சொன்னதுனால ஐவிஆர்எஸ் இப்போது பெட்டராக இருக்குது அப்படின்னு நிறைய கஸ்டமர் நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அதையை நீங்களும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதே போல் ஜிஎஸ்எம் கண்ட்ரோல் ஸ்டார்டர் நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டென் ஹெச்பி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஸோ உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன் ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் அடுத்த ஒரு விஷயம் இந்த ஆண்டனா நான் சைட்டில் கனெக்ட் பண்ணும்போது வெளியில் கொஞ்சம் பார்த்து தள்ளி கனெக்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா சில இடங்களில் ஆடு அல்லது மாடு போய் இந்த ஆண்ட்டை நான் வயர கடிச்சிருது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக சைடில் வெளியில் நீட்டி தொங்காத மாதிரி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ இந்த ஜிஎஸ்எம் மொபைல் கண்ட்ரோல் ஸ்டார்டரில் ஆன் ஆன்சைட் செட்டிங் அதாவது இதனுடைய வேல்யூஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ஓல்டு மாடல் தான் அந்த கண்ட்ரோலர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடலுக்கும் நியூ மாடலுக்கும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது உள்ளே இருக்கக்கூடிய மெனு செட்டிங் சேமாக தான் இருக்கும் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை பார்க்கும்போது இதில் எப்படி வேல்யூ செட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ அதில் ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நமக்கு கால் பண்ணிங்கன்னா எப்படி வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக வீடியோ கால் பண்ண சொல்லிவிட்டு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்